பெட்ரோல் வந்து 3 ரூபா கம்மி பண்ணுறதுனால பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 60 ரூபா 70 ரூபா இருக்கும்போது இன்றைக்கி ஹையஸ்ட்டாக இன்றைக்கி 103 ரூபா போயிருக்கும்போது இந்த 3 ரூபா குறைச்சது இது பெரிய விஷயமா தெரியல. ஃப்ரீ பஸ் விட்டு எங்களுக்கு சேராட்டம் எல்லாமே ஒன்றும் இல்லாத எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. 3 ரூபா 2 ரூபா குறைச்சா சடனாக திருப்பி அது ஏறுறது பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ஏறும். இறங்குறது பார்த்தீங்கன்னா 50 பைசா நல்லா அப்படி தான் இறங்கும். இந்த இன்சூரன்ஸு அதை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப 3 சக்கரம் ஆட்டோக்கு 8000 10000 தேவையாயா? ஒரு நியாயமா அது? 1500. முதலமைச்சராக ஸ்டாலின் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்று 100 நாள் ஆயிருக்கு. இந்த 100 நாளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரவாயில்ல, அவங்க வந்து பஸ்ஸு மகளிர் இது பண்ணதும் நல்லாயிருக்கு. அதே சமயம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த கொரோனாவோட இதில் வந்து எங்களோட கடையெல்லாம் இயங்க வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணி சுகாதாரத்துறையெல்லாம் கொஞ்சம் நல்லா கீப்பப் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ இந்த பெட்ரோல் வில கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த 1000 ரூபாய் விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. அதுவும் ஓகே, பரவாயில்ல அவரோட ஆட்சி ஒன்று சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த கொரோனாவோட வந்து இந்த பொருளாதார சீர்தான இருக்கிறதுனால அவரால் கொஞ்சம் இன்னும் பண்ண முடியல. இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரம் பண்ணுவார்னு எதிர்பார்க்குற நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. அவரோட ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக தான் தோணுது. இன்னும் பெஸ்ட்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இதாக ஃபஸ்ட் டைம் அவர் சிஎம்ஐ ஏற்றுக்கிறது. அதனால் வந்து கண்டிப்பாக இதோட இன்னும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிறது கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். 60 ரூபா பெட்ரோல் போது போட்டு ஓட்டியிருந்தேன் இல்லையா, இப்போ வந்து 103 ரூபா இருந்தது, இப்போ வந்து 3 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு தமிழ்நாடு அரசு. முக ஸ்டாலின் ஐயா ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இப்போ லெவலில் வந்து ஃப்ரீ பஸ்ஸு விட்டு எங்களுக்கு சேராட்டம் எல்லாமே ஒன்றும் இல்லாத எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. எங்கள் ஆட்டோ தொழிலாளிங்க எல்லாம் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் 100 ரூபா கூட வீட்டுக்கு எடுத்துன்னு போக முடியல. அந்த மாதிரி பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கும். நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி என்ன அது பண்ணுங்க. இந்த பெட்ரோல் விலை குறைச்சது பால் விலை குறைச்சதெல்லாம் பெரிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி குறைக்க முடியாது தான். நீங்கள் வந்ததுனால குறைச்சிட்டீங்க, பரவாயில்ல, நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுறீங்க. எங்களுக்கு ஒரு வழி, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எல்லோரும் குடும்பம் ஒரு 500,000 குடும்பம் இருக்கும். ஆட்டோ டிரைவர் குடும்பம் எல்லாமே இன்றைக்கி லெவலில் வேறு வேறு வேலைக்கு போகிறதான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஒன்றுமே இல்லை, வாட்ச்மேன் வேலை கூட கொடுக்க மாட்டுறாங்க, கிடைக்கல. அப்புறம் நாங்கள் வீட்டு வாடகை, பசங்களை படிக்க வைக்கணும், சாப்பிடணும், கடன் வாங்கினா கொடுக்கணும், கொடுக்க முடியல. அப்படி இப்படியே நின்று போச்சு. வண்டி டீவ்லாம் நின்று போச்சு, வீட்டு வாடகை நின்று போச்சு. வீட்டில் ஒரு நாள் தவறாக சண்டை, என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியல. கடன் வாங்கினா கொடுக்க முடியல. சரி, ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் வேணாம். அன்னன்னைக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சா கூட போதுங்க எனக்கு குடும்பம் பண்ணுறதுக்கு. அது கூட இல்லையே, ரொம்ப மோசமாக. காலையிலேருந்து இன்னும் 50 ரூபா போனி பண்ண, அவ்வளோதான். இதை வச்சு நான் டீ சாப்பிட்றதா, இல்லை நான் நாஸ்டா பண்ணுறதா, இல்லை வீட்டுக்கு கொடுக்குறதா? குழந்தை குட்டி இருக்க, அது உங்களுக்கு சோறு போட்டு ஆகணும், ஒன்றுமே பண்ணும். அதுக்கும் ஒரு வழியை பண்ணுங்க, வேறு ஒன்றும் நான் சொல்ல வரல. கடந்த ஆட்சி இந்த ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஆட்சியோட இது எவ்வளோ பெட்டருங்க. இப்போ அவங்க ஏற்றி விட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும், ஒன்றும் விடாத ஏற்றி விட்டாச்சு. அடுத்தது ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த இன்சூரன்ஸு அதை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ரொம்ப 3 சக்கரம் ஆட்டோக்கு 8000 10000 தேவையாயா? ஒரு நியாயமா அது? 1500 ரூபா இருந்ததா 8000 ரூபா ஆக்குனா என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இந்த வீட்டு கேஸ் இருக்க 825 ரூபா விற்கிது, 400 ரூபா அந்த கேஸை நான் மானியம் தரேன்ட்டு ஏமாத்தினாப்பில் பாரு மோடி. இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறது சொல்லுங்கள். பாதியோடு மேலே போயிடுச்சு. நான் ஒரு ஏழைங்க 400 ரூபா கொடுத்து கேஸ் வாங்கி கஞ்சி வைக்கிறத விட்டு போட்டு ஃபஸ்ட்டு விரவில் எரிச்சிருந்தோம், இப்போ திருப்பி விரவுக்கு தான் வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. பழைய மாதிரியே விரவுக்கு எத்தனை வர்ற மாதிரி ஆகுது. 800 சில்லரை கொடுத்து எப்படியா ஒரு ஏழை ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி வாங்குவார்? 400 ரூபா அந்த கேஸை மானியம் தரேன்ட்டு போய் சொல்லி ஏமாற்றி ஜனங்களை 825 ரூபா இருந்து விட்டேன்.
இன்சூரன்ஸை வந்து அந்த மாதிரி தான் வந்து 4-5 மடங்கு ஏற்றி விட்டேன். இன்னும் யார் அவஸ்தப்படுறீங்க? இல்லாதப்பட்டவன்னா நாங்கள் தான் அவஸ்தப்படுறோம், இருக்கப்பட்டவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லாதப்பட்டவன் எங்கள் நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? கொஞ்சனா யாருமே எங்களை பற்றி நினைக்கலையே. இப்போ நீங்கள் தானே வந்து பால் விலையும் பெட்ரோல் விலையும் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு 500 ரூபா கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. இந்த இன்சூரன்ஸ் விலையை தயவு செய்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஆனால் ரொம்ப இப்போ ஒரு 6 ரூபா இல்லை 7 ரூபா எங்களுக்கு அதில் ஒரு நாளைக்கு பெனிஃபிட் கிடைக்கும், அவ்வளோதான். பரவாயில்ல. ஆனால் முன்னே இருந்தது 103 ரூபா இருந்தது, இப்போ 1 லிட்ரு போடுறோம் 100 ரூபாய்க்கு. இப்போ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நல்லாயிருக்கும். பெட்ரோல் வந்து 3 ரூபா கம்மி பண்ணுறதுனால பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 60 ரூபா 70 ரூபா இருக்கும்போது இன்றைக்கி ஹையஸ்ட்டாக இன்றைக்கி 103 ரூபா போயிருக்கும்போது இந்த 3 ரூபா குறைச்சது இது பெரிய விஷயமா தெரியல. இதுவே வந்து ஒரு 10 ரூபா அப்படி கம்மி பண்ணால் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 ரூபான்னும்போது அது ஒரு சர்வசாதாரணமாக தான் தெரியுது. அதான் சொல்லுவாங்க, இன்னும் குறைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு 2 ரூபா குறைச்சா நல்லாயிருக்கும், ஒரு 5 ரூபானாலும் ஒரு கணக்காக இருக்கும். 3 ரூபா 2 ரூபா குறைச்சா சடனாக திருப்பி அது ஏறுறது பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ஏறும், இறங்குறது பார்த்திங்கன்னா 50 பைசா 4 அப்படி தான் இறங்கும். அப்போ ஒரு 5 ரூபா கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாவாக இருக்கும். இதான் சொல்ல கடந்த ஆட்சியில் செயல்பாடெல்லாம் எப்படி இருந்தது, இந்த ஆட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது? 100 நாளை பூர்த்தி பண்ணியிருக்காரு, 10 வருஷத்துக்கு அப்புறமா திமுக ஆட்சி கட்டில் ஏறியிருக்காங்க, 100 நாள் முடிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயமாக பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி அவங்க பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னால் அதிமுகவும் திமுக ஆட்சி நான் பார்த்துருக்கேன், இந்த வாட்டி திமுக ஆட்சி நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே 1 லிட்டருக்கு 3 ரூபான்றது ரொம்ப பெரிய விஷயம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப நெசசிட்டியாக இருக்குது. வயசான போது எங்களால் 2-வீலர் ஓட்ட முடியல, அப்போ காரில் போகும்போது எங்களுக்கு இந்த பெட்ரோல் விலை குறைஞ்சது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு ஹிம், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 100 நாள் முடிஞ்சிருக்கு இந்த ஆட்சி, இந்த ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ரொம்ப நல்லா பண்ணுறாரு, ரொம்ப நல்லா படித்தவங்களை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நல்ல திட்டங்கள் வந்திருக்கு, நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது இந்த 100 நாள்ன்றது வந்து ரொம்ப பெரிய நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மேக்ஸிமம். அது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அதை தாண்டி வந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் மக்கள் மத்தியிலையும் வந்து நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அதையும் தாண்டி நிறைய விஷயத்தை வந்து பொறுப்பேற்கும் போதே ஒரு சில சேலஞ்சஸ்லாம் கொடுத்தாரு, இதை மாற்றுவேன் அதை மாற்றுவேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கொரோனா கட்டுப்படுத்தியது. அது முன்னாடி வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அதை எந்த மாதிரி அணுகுமுறிஞ்சால் அது கம்மி பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல்லே வச்சு கொண்டு வந்திருக்காரு. அது போல் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியுது, வெளியே பயம் இல்லாமல் வர முடியுது, அதை தாண்டி கண்ட்ரோல் வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெட்ரோல். பெட்ரோல் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் எலக்ட்ரிக் பைக்கு எடுக்கணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போது நேற்று இந்த மாதிரி அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி பெட்ரோல் கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. பட் எவ்வளோலாம் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அதான் 104 ரூபாய்கிட்ட இருந்தது பெட்ரோலு. இப்போ இன்றைக்கி காலையில் நான் பெட்ரோல் போடும்போது 99 ரூபீஸ் சம்திங் இருந்தது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதே அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் மக்கள் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை வந்து இவர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார்னா நாங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் சார்பில். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்ஸ் டு ஸ்டாலின். இப்போ கடந்த ஆட்சியை பார்க்கும்போதும் சரி, இந்த ஆட்சியை பார்க்கும்போதும் சரி, இதில் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த 100 நாளில் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக கடந்த ஆட்சியில் வந்து ஒரு பயத்தோடையே இருக்கணும், அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம், என்னடா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த 100 நாளில் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி இருக்குது. அது ஏன்னா ஃபஸ்ட் இருந்தது வந்து ரொம்ப எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது, அந்த நியூஸை பார்க்கறதே எங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் நியூஸை பார்க்கறதுக்கு வந்து எங்களை ஆர்வம் அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. அதே மாதிரி மாற்றம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது இந்த 100 டேஸில். இது கண்டிப்பாக அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு நாள் ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்ததுன்னா அது நடுத்தர மக்களுக்கும் சரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி கீழ்த்தர மக்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும் சார்.